இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் நேசிக்கப்படுகிறதான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்து வருகிறதான இந்த மேலான கிருபைகளுக்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோதரிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட இயேசுவின் சிநேகிதன் என்ற தலைப்பின் கீழாக நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரோடு கூட நல்ல நட்புணர்வு நமக்கு ஏற்பட வேண்டும் என்பதை குறித்து வேதத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு தேவ மனிதர்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அந்த பிரகாரமாக இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கிறதுக்கான ஒரு காரியம், நண்பர்கள் ஒருவருக்கொருவர் மன்னிக்கிறவர்களாய் காணப்படுவார்கள். ரெண்டு நண்பர்கள் ஒரு ரெண்டு பேர் திக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த நண்பர்கள் என்ன செய்வார்கள், ஒருவேளை அவர்களுக்குள்ளாக ஏதாவது ஒரு சின்ன மன கஷ்டம் வந்தாலும் கூட, ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் வந்தாலும் கூட, அந்த அவர்கள் பாராட்டின அந்த நட்பின் நிமித்தமாக அவர்கள் மன்னிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். மன்னித்து அந்த உறவை அவர்கள் பலப்படுத்துகிறவர்களாய் கூட காணப்படுகிறார்கள். இன்னைக்கு ஆண்டவரும் கூட நம்மிடத்துல இப்படிப்பட்டதான ஒரு உறவை தான் வைத்திருக்கிறார். வேதத்தின் அடிப்படையில் இதற்கு ஆதாரமாக நாம் பார்க்க இருக்கிறதான தேவ மனிதர் பேதுரு என்பது குறித்து நாம் பார்க்கிறோம். பேதுரு ஆண்டவருடைய சீஷராய் காணப்பட்டான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:31 முதல் 35 வரைக்கும் பேதுருவை குறித்து ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்குது. அதில் 34 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுறதற்கு முன்னே நீ என்னை 3 மறுதளிப்பா என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அதற்கு பேதுரு, நான் உம்மோடு மறிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதளிக்க மாட்டேன் என்றான். சீஷர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். பேதுரு ஆண்டவருடைய சீஷராக இருந்தார். ஆண்டவரிடத்துல அன்பாக இருந்தார். ஆண்டவரிடத்துல இருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொண்டிருந்தார். பேதுருக்கும் ஆண்டவருக்கும் நல்ல ஒரு உறவு காணப்பட்டது. அந்த உறவு ஒரு நட்புணர்வாக காணப்பட்டது. ஆனால் இந்த நட்புணர்விலும் கூட ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை 3 மறுதளிப்பாய் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார், பேதுருவே நீ என்னை 3 மறுதளிப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். ஆனால் அந்த எச்சரிப்பை நிமித்தமும் கூட பேதுரு அந்த இடத்துல சொல்கிறார், இல்லாண்டவரே நான் ஒருபோதும் உண்மை நான் மறுதளிக்க மாட்டேன், நான் மறுதளிக்கவே மாட்டேன் என்று சொல்லி பேதுரு சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆனால் பிற்பாடு என்ன நடந்தது என்பது குறித்து நமக்கு தெரியும். ஆண்டவர் சிலுவை சுமந்தபடியாக கடந்து செல்லும்போது பேதுருவும் கடந்து செல்கிறார். ஆண்டவருடைய சிலுவை பாதையில் பேதுரு அவரை 3 மறுதளித்ததை, சேவல் கூவுவதற்கு முன்னே 3 மறுதளித்ததை நாம் பார்க்கிறோம். அவர் 3 மறுதளித்த உடனே சேவல் கூவிச்சு. ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். ஆனால் இந்த எச்சரிப்பின் நிமித்தம் ஆண்டவர் இந்த எச்சரிப்பையும் மீறி பேதுரு மறுதளித்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். பேதுருடைய இருதயத்தில் வேறதோ ஒரு காரியம் செயல்பட்டு விட்டது. இதன் நிமித்தமாக பேதுரு ஆண்டவரை மறுதளித்து விட்டார். ஆனாலும் கூட அது மட்டுமில்லை, ஆண்டவர் இன்னொரு சம்பவத்திலும் கூட இந்த பேதுருவை குறித்து சொல்லப்படும் போது ஆண்டவர் மரித்து பிற்பாடு உயிரோடு எழும்பி மற்றவர்களுக்கு காட்சி கொடுக்கும்போது யோவான் எழுதின சுவிசேஷம் 21 நாம் பார்க்கும்போது ஆண்டவர் பேதுருவை பார்த்து 3 கேட்கிறார். 3 பேதுரு மறுதளித்தார். இதே பேதுருவை பார்த்து ஆண்டவர் 3 கேட்கிறார், சீமா யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாய் என்று சொல்லி கேட்கிறார். அவர் அன்பாக இருக்கிறேன் என்று சொல்லும் 3 கேட்கும்போது இந்த பேதுரு மனம் கசந்து அழுதுதான் வேதாமத்தில் நாம் பார்க்க முடிகிறது. நாமும் கூட இப்படி தான் அநேக நேரத்தில் ஆண்டவர் நமக்கு பாராட்டுகிறதான இந்த கிருபைகளை மறந்து அநேக நேரத்தில் நாம் தவறான காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். பாவத்திற்கு நேரம் நாம் ஒப்பு கொடுத்துருக்கிறோம். ஆண்டவரை மறுதளிக்கிறதான ஒரு சூழ்நிலையில் நம்ம காணப்படுகிறோம். அந்த நல்ல நண்பருடைய உறவை மறந்து அந்த நல்ல நண்பர் எனக்கு இருக்கிறா என்பதை நான் மறந்து அநேக நேரத்தில் நான் இப்படியாக பாவத்திற்குள்ளாக சிக்கிக் கொள்கிறேன், அவரை மறுதளிக்கிறேன். ஆனால் ஆண்டவர் பாருங்க, மறுதளித்தாலும் கூட மறுபடியுமாக தேடி வந்து நம்மை மன்னிக்கிற ஆண்டவராய் கூட காணப்படுகிறார். இன்னைக்கு நம்முடைய நண்பர்களை கூட மன்னிப்பதற்கு நமக்கு இருதயம் இருக்காது அநேக நேரத்தில். ஆனால் ஆண்டவரோ நாம் எவ்வளவு துரோகம் செய்தாலும் அவர் குரோதமாக என்னென்ன காரியங்கள் செய்தாலும் அவர் நம்மை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். இந்த மன்னிப்பை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். அதற்காக மறுபடியும் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடாது. ஆண்டவருக்குள்ளாக நான் இந்த மன்னிப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும். பேதுரு இந்த மன்னிப்பை உணர்ந்து கொண்டார். அவர் 3 மறுதளித்தாலும் 3 ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொன்னார். இதற்கு பிற்பாடு என்ன நடந்தது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம்.
பேதுரு பிரசங்கித்த போது முதலாவது பிரசங்கத்திலேயே 3000 பேர் மனம் திரும்பி இருக்கிறார்கள். இந்த மன்னிப்பை பேதுரு உணர்ந்து கொண்டால், இந்த ஆண்டவர் இன்னும் என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாரே, நான் மறுதளித்த போதும் கூட இந்த அன்பாக இருக்கிறாரே என்பதை உணர்ந்து கொண்டதான அந்த பேதுரு ஆண்டவருக்காக வைராக்கியமாய் ஓட ஆரம்பித்தார். ஆண்டவர் என்ன காரியத்தை விரும்பினாரோ அதை செய்ய ஆரம்பித்தார். அவரை குறித்து மற்றவர்களுக்கு பிரசங்கிக்க ஆரம்பித்தார். இந்த பிரசங்கத்தின் நிமித்தமாய் 3 முறை மறுதளித்த அந்த பேதுருவின் பிரசங்கத்தின் நிமித்தமாய் 3000 பேர் ஒரே பிரசங்கத்தில் மனம் திரும்பியதாக, ஆண்டவரை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதாக நாம் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை ஆண்டவருடைய தூரமான அனுபவம் நமக்கு இருக்கலாம். இந்த பாடு மரண காலத்தில் ஆண்டவரிடத்துல கூட ஐக்கியமாகும்படியாய் நம்மை அழைக்கிறார். இந்த ஐக்கியத்தின் நிமித்தமாய், ஆண்டவரோடு கூட உள்ள உறவின் நிமித்தமாய், அவர் நமக்கு கொடுக்கிறதான இந்த மன்னிப்பின் நிமித்தமாய், அவரோடு கூட நம்ம இன்னும் ஐக்கியப்படுவோம். அவர் நமக்கு என்று சொல்லி என்னென்ன காரியங்களை வைத்திருக்கிறாரோ அந்த காரியங்களை ஆண்டவரே உமக்குள்ளாக நான் நிறைவேற்றுவேன் என்கிறதான ஒரு விசுவாசம், என்கிறதான ஒரு நம்பிக்கையை நாம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். பேதுரு மறுதளித்த போதும் கூட மன்னிப்பை உணர்ந்தார். இதுதான் ஒரு நல்ல நண்பனுக்கு அடையாளம். தன்னுடைய தவறை உணர்ந்து தன்னுடைய உறவை பலப்படுத்தி கொண்டான். அதே போல நாமும் கூட, ஆண்டவரே நான் பாவியப்பா, நாம் விட்டு தூரமாய் போயிருக்கிறேன், ஆனாலும் நீர் என்னை மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்கிறீர் என்பதை நான் உணர்ந்து உம்மிடத்துல இன்னும் ஐக்கியமாய் இன்னும் கிட்டி சேர நீர் எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நம்ம கேட்க வேண்டும். இதுதான் கர்த்தரும் எதிர்பார்க்கிறார். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம். இன்றைக்கு இது ஒரு நல்ல நாள். இந்த நாளில் நீங்கள் ஆண்டவரிடத்தில் மனம் திரும்புங்கள். ஆண்டவர் உங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். இந்த மன்னிப்பை உணர்ந்து செயல்படுவீர்களானா நிச்சயமாக உங்களை கொண்டு ஆண்டவர் செய்கிறதான காரியம் பெரிய காரியமாக இருக்கிறோம். இந்த உபவாசத்தின் நாட்களில் ஆண்டவரோடுக்குள்ள உள்ள அந்த நட்பின் உறவில் இன்னும் பலப்படுங்க, இன்னும் அதிகமாய் ஆழமாய் ஆண்டவரிடத்தில் பேசுங்க. ஆண்டவர் தங்களுக்கென்று வைத்திருக்கிறதான அந்த சித்தத்தை நிறைவேற்றுங்க. அப்படிப்பட்டதான கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தரும்படியாக கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து செபிப்போமா. போதன கர்த்தாவே, எங்களை நேசிக்கிறதான எங்களை இறக்கும் இந்த பரலோக பிதாவே, பாவமை நோக்கி பார்க்க கர்த்தனை செய்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட இயேசப்பா எங்களோடு கூட நீர் பேசுகிறீர், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்களோடு கூட நீ இடைப்படுகிறீர், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த நாளில் கர்த்தா இயேசப்பா பேதுரு ஆண்டவரே உம்மிடத்தில் நண்பனாக இருந்த போதிலும் கூட ஆண்டவரே இயேசப்பா மறுதளித்தது நிமித்தமாக நீர் அவருக்கு மன்னிப்பை அருளினீர். அந்த மன்னிப்பை உணர்ந்து பேதுரு செயல்பட்டதே போல அப்பா நாங்களும் கர்த்தா இயேசப்பா எங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை உமக்கும் எங்களுக்குமா இருக்கிற தூரத்தை ஆண்டவரே நாங்கள் நீர் எங்களுக்கு அருகில் இருக்கிற மன்னிப்பின் நிமித்தமாக சரி செய்ய கிருபை செய்யப்பா. ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுக்கிறதான அந்த கிருபையை நாங்கள் உணர்ந்து கொண்டு செயல்பட கிருபை செய்யுங்க. அந்த கிருபையை நாங்கள் இழந்து விடாதபடிக்கு தேவனே நீர் காத்துக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறோமப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்டதான கிருபையை கர்த்தர் நீர் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே இயேசப்பா. ஒருவேளை இன்றைக்கி யாராவது ஆண்டவரே நான் உங்க வீட்டு தூரமாய் போய்விட்டேன், ஆண்டவரேப்பா நான் உங்க வீட்டு விலகி போய்விட்டேன் என்று சொல்லி மனதில் கஷ்டத்தோடு இருப்பார்களானா, கர்த்தாவே நீர் அவர்களிடத்துல பேசுங்கப்பா. நீர் கைவிடாத நேசர் என்பதை அவர் உணர்ந்து கொள்ள கிருபை செய்யப்பா. ஆண்டவரே நீர் தாமே அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றியப்பா. உமக்கே துதி கன மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இப்ப ரமேஷ் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.